ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் டாக்கிஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வலிமை படத்தோட அப்டேட்காக காத்திருந்த தல ரசிகர்களுக்கு நேற்று ஈவினிங் வந்து ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வலிமை. 2வது முறையா இந்த காம்பினேஷன் நினைச்சிருக்காங்க. போனி கபூர் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வருஷமாவே வலிமை படத்தோட அப்டேட்டை தல ரசிகர்கள் கேட்காத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வெறித்தனமா வந்து வலிமை அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று ஈவினிங் வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் தீம் மியூசிக்கோட கூடிய மோஷன் போஸ்டரையும் வந்து படத்தோட டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிலீஸ் ஆனது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு. சொந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, நான் அரசியலுக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரஜினிகாந்த். ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு ஆசையும் ஏக்கமும் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில இன்னைக்கு மார்னிங் ரஜினி மக்கள் மன்றத்தை கலைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த். ஸோ அதை பத்தி அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரஜினி மக்கள் மன்றத்தோட பணி என்ன, அந்த நிலை என்ன அப்படின்னு மக்கள் மன்ற நிர்வாகிகள் அண்ட் ரசிகர்கள் மத்தியில கேள்விக்குறியா இருக்குது. அதை விளக்க வேண்டியது என்னோட கடமை. நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல ஈடுபட ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தை ரஜினி மக்கள் மன்றமா மாத்தி மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் பல பதவிகளையும் பல சார்பு அணிகளையும் உருவாக்கணும். கால சூழலால் நாம் நினச்சது சாத்தியமாகலை. வருங்காலத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடிய எண்ணமும் எனக்கு இல்லை. அதனால் ரஜினி மக்கள் மன்றத்தை கலைச்சிட்டு சார்பணிகள் எதுவுமே இல்லாமல் இப்போதைக்கு ரஜினி மக்கள் மன்றத்தில் உள்ள செயலாளர்கள், இணை துணை செயலாளர்கள் அண்ட் செயற்குழு உறுப்பினர்களோட மக்கள் நலப்பணிக்காக முன்னாடி மாதிரியே ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றமாக செயல்படும் அப்படின்றத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷன்ல நடிகர் விஜயோட நடிப்புல உருவாயிட்டு இருக்கக்கூடிய படம் தான் பீஸ்ட். ஸோ இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. ஸோ பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 ஷெட்யூல் ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 3rd ஷெட்யூல் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் 3rd ஷெட்யூல் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டைலிஷான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் உருவாக இருக்கிறதாவும் சொல்லப்படுது. 1996ல் அகத்தியன் டைரக்ஷனில் சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் பாண்டியன் ப்ரொடக்ஷனில் உருவான படம் தான் காதல் கோட்டை. அஜித் அண்ட் தேவயானி நடிப்பில் உருவான இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ் சினிமாவில் பார்க்காமலே காதல் அப்படின்ற ஒரு புது ட்ரெண்டை காதல் கோட்டை படம் தான் உருவாக்கி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஜித் அண்ட் தேவயானி கெரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னையோட காதல் கோட்டை படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1996 July 12 அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நம்ம டூரிங் டாக்கிஸ் சார்பாக காதல் கோட்டை 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் படத்தோட டேரக்டரான அகத்தியன், ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன், படத்தோட ஹீரோயின் தேவயானி, மியூசிக் டேரக்டரான தேவா அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த தலைவாசல் விஜய் அண்ட் படத்தில் கேமராமேன ஒர்க் பண்ணியிருந்த இயக்குனர் தங்கர் பச்சான் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ், மேக்கப் மேன் ஏகப்பட்ட பேர் வந்து கலந்திருந்தாங்க. ஸோ நம்ம டூரிங் டாக்கிஸில் காதல் கோட்டை 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியோட ஃபங்க்ஷன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிருக்குது, போய் பார்த்துருங்க. ஜி தமிழ் சேனல் மக்கள் கிட்ட பிரபலமானதுக்கு செம்பருத்தி சீரியலும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கார்த்திகன் ஷபானா ஜோடி வந்து மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க. அந்த சீரியல் வந்து டிஆர்பியில் சாதனைலாம் படைச்சிருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சீரியலோட லீடாக நடிச்சிருந்த கார்த்திக் வந்து சீரியல் வந்து வெளியேறிட்டாரு. அந்த சீரியலில் ஹீரோவை மாத்தினதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு அந்த சீரியல் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ கார்த்திக் இப்போ படங்களில் நடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து படங்களில் நடிக்க விடாமல் சிலர் தடுக்கிறதாவும், எங்களை தாண்டி நீ எப்படி படத்தில் நடிச்சிருவேன் நாங்கள் பார்த்துருவோம்னு மிரட்டுறதாவும் ஒரு வீடியோ மூலமாக சொல்லியிருக்காரு. அதனால தானே இப்போ கே ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறதாவும், இப்போ க்ரௌட் ஃபண்டிங் முறையில் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறதாவும், அதுக்கு ரசிகர்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோவில் கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி நான் அப்டேட் போடணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அதை போட முடியல. ஏன்னா என்ன எந்த ப்ராஜெக்ட்ஸும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இங்கே நிறைய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போந்து சில பின்வேலைகள்லாம் பார்த்து நான் அதை பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. நான் படம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் விருப்பப்படுறாங்க. ஏன் ஓப்பனாக சொல்லணும்னா, உன்னால் முடிஞ்சாடி படம் பண்ணி காட்டுன்னு எனக்கு சேலஞ்சே பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பா நல்ல படம் பண்ணி காட்ட முடியும், உங்களோட சப்போர்ட்டோட நல்ல குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் என்னால கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையில கே ஸ்டுடியோஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நான் அதில் தான் பண்ண போறேன். நான் பெருசா இன்வெஸ்ட் பண்ணி பெரிய படம் பண்ற அளவுக்கு எனக்கு பெரிய பேக்கப் இல்லைங்க. என் லைஃப்ல இது வரைக்கும் என்னோட எல்லா சிச்சுவேஷன்லயும் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் பேக் போனா இருந்தது நீங்க மட்டும்தான். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. முதமுறையே ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால நான் கேட்கிறேன். சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஏன்னா இது நீங்க சப்போர்ட் பண்ண மட்டும்தான் என்னால பண்ண முடியும். பேமெண்ட் டீடைல்ஸ் இதுல இருக்கு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், வேற எது மூலியமாவும் சரி யார் மூலியமாவும் சரி எந்த ஒரு பேமெண்ட்டும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாதீங்க. நான் கொடுத்துருங்க இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. போன்ல பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூபிஐ ஐடி இருக்கு, கே ஸ்டுடியோஸ் அட் கேயூபின்னு இருக்கும், இல்லைன்னா அந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணி பண்ணுங்க. அக்கௌண்ட் மூலியமா டிரான்ஸ்பர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கே ஸ்டுடியோஸ் கரண்ட் அக்கௌண்ட்டாங்க ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. இதே நான் அழுத்தி சொல்றேன்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது அதை கெடுக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. நீங்க போடுற எஃபர்ட்ஸ், நீங்க எனக்கு பண்ற சப்போர்ட், இது எல்லாமே வீணா போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது என்ன பிடிச்சவங்க, என்ன சப்போர்ட் பண்றவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்க முன்னிலையில இதை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது சம்பந்தமான அப்டேட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கிறக்கூடிய படம் தான் விக்ரம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆகி படத்துக்கு மேல இருந்த ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல கமல்ஹாசன், ஃபஹத் ஃபாசில் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க மூணு பேருமே ஒரு மிரட்டலான லுக்ல இருந்தாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த படத்துல நரேன் நடிக்கிறாரு அப்படின்றதையும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி விக்ரம் படத்துல 5 வில்லன் நடிக்க இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருந்தது. ஸோ இப்போ இந்த படத்தில் நடிக்க இருக்கக்கூடிய மலையாள நடிகரான ஃபஹத் ஃபாசில் வந்து நான் கமல்ஹாசனை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் மதன காமராஜன், குருதி புனல், குணா இந்த மூணு படங்களை நானும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படங்களில் உங்களால் மட்டும் எப்படி இப்படி நடிக்க முடிஞ்சுது அப்படின்றது அந்த கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆனதும் கண்டிப்பாக ஃபஹத் ஃபாசில் கமல்ஹாசன்ட்டு அந்த கேள்வியை கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பாகுபலி படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அடுத்ததா ராஜமௌலி டைரக்ஷன்ல பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்கக்கூடிய படம் தான் RRR. ஸோ பாகுபலி மாதிரியே இந்த படத்து மேலேயும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ராம் சரண், ஜூனியர் NTR பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல்வேறு மொழிகளில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அடுத்த வருஷம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படத்தோட டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில RRR படத்தோட மேக்கிங் வீடியோ July 15 அன்னைக்கு morning 11:00 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ரோர் ஆஃப் RRR அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. காதலிக்க நேரமில்லை அப்படின்ற சீரியல் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவர் தான் பிரஜன். அந்த சீரியலோட டைட்டில் சாங்கே நிறைய பேரோட ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியல் ரிலீஸ் ஆன சமயத்துல நிறைய பேரோட ரிங்டோனாவே அந்த சாங் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பிரஜன் சின்ன தம்பி அப்படின்ற சீரியலையும் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல மணல் நகரம், பழைய வண்ணாரப்பேட்டை, ஆண் தெய்வதை மாதிரியான படங்கள்லயும் வந்து பிரஜன் நடிச்சிருக்காரு. சரியான பட வாய்ப்புகள் இப்ப வந்து பிரஜனுக்கு அமையல அப்படின்னு சொல்லலாம். இப்ப அன்புடன் குஷி அப்படின்ற சீரியலையும் பிரஜன் நடிச்சிட்டு இருக்காரு. மலையாளத்திலயும் ஒரு சில படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையில கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா பிரஜன் வந்து ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. நினைவெல்லாம் நீயடா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த படத்தோட பூஜை வந்து ரீசெண்டா நடந்திருந்தது. அந்த போட்டோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு பிரஜன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் டைரக்ட் பண்ண இருக்காரு. சமீப காலமாக தமிழ் சினிமா நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி அவங்களோட கவனத்தை தெலுங்கு சினிமா பக்கம் திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பிரம்மாண்ட இயக்குநரான சங்கர் அடுத்ததாக தெலுங்குல ராம் சரண் வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. அதே மாதிரி நடிகர் தனுஷும் தெலுங்கு டைரக்டரோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அந்த வகையில் தமிழில் ஆனந்தம், ரன், சண்டக்கோழி, பையா மாதிரியான வித்தியாசமான கதையம்சம் இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த லிங்குசாமியும் தெலுங்குல ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. தெலுங்கு நடிகரான ராம் பொத்தினியோட 19வது படமாக இந்த படம் உருவாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ராம் பொத்தினுக்கு ஜோடியா உப்பனா படம் மூலமா பிரபலம் ஆயிருந்த கிருதி ஷெட்டி வந்து நடிக்க இருக்காங்க. லிங்குசாமி டைரக்ட் பண்ணக்கூடிய இந்த புது படத்துல தேவிஸ்ரீ பிரசாத் தான் வந்து மியூசிக் டைரக்டரா வர்க் பண்ண இருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஹைதராபாத்ல இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் சினிமா நியூஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.